ஸ்ரீ ராகவேந்திரா விஷன் பக்தியுடன் வழங்கும் டி மேக் மீடியாவின் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் இசை நாடக சொற்பொழிவு பகுதி இரண்டு எழுத்து குரல் இயக்கம் டி மேக் சரவணன். வாங்கோ வாங்கோ போஜனாசால மந்திரியே வாங்கோ. இருக்கட்டும்டா, மடத்துல நான் சமையல்காரனா இருக்கிறத நையாண்டி பண்றல. நானும் ரொம்ப நாளா போகட்டும் போகட்டும் விட்டுட்டு வர்றேன். என்ன சீண்டி பாக்குறதுல உனக்கு ஒரு தனி ஆனந்தம். நீ சாஸ்திரம் படிச்சவன்தான், சாஸ்திரம் படிச்ச பண்டிதனா இருக்கலாம், நான் சாதாரண சமையல்காரனா இருக்கலாம்டா. என்ன செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல, எதுக்காக செய்யறோங்கிறது தான்டா முக்கியம். மாமா கோபிக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க மாமா, சும்மா விளையாட்டு தான் சொன்னேன். என்னடா விளையாட்டு என்னோட உமக்கு? மாமா பாரு, கடல்ல இருக்கிற ஓடம் கடல்லயே இருக்கிறது இல்லடா, கரைக்கு ஒரு நாள் வந்தாகணும். எல்லாம் நேக்கு நன்னா தெரியும், அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்? உன்னை ஒன்னும் பண்ண சொல்லலடா சாமி, வாழ்க்கையை நன்னா புரிஞ்சுக்கோங்கிறேன், எதுவுமே இங்க நிரந்தரம் இல்லங்கிறேன். மாமா என்ன மாமா இது? அதோ அங்க வர்றாரு பார், வேகாத வெயில்ல நடந்து வர்றாரே திம்மண்ணப்பட்டர். அவர் எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்னு நோக்கு தெரியுமோ? விதி அவர் வாழ்க்கையை விட்டு வைக்கிறாடா, வெறுங்கையோட தான் இந்த ஊருக்கு வந்தார். பகவான் அருளால் ஓரளவுக்கு கரையேறி பிள்ளைக்கு கல்யாணமும் முடிச்சுட்டாருன்னா பார்த்துக்கோயேன். இதுதான்டா வாழ்க்கையோட நிதர்சனம், புரியறதா? பணம் பட்டம் பதவி எதுவுமே நிரந்தரம் கிடையாது, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லலை, அதெல்லாம் வச்சுண்டு ஆட்டம் பாட்டம் போடாம அடக்கமா உன்னால முடிஞ்ச உதவிய நாலு பேருக்கு செய், ஆண்டவன் உன்னை தேடி வருவான்டா, நீ போக வேண்டியது இல்ல. இது போதும், கொஞ்சம் அதிகம்தான். திம்மண்ணப்பட்டர் வந்துட்டார். வாங்கோ வாங்கோ திம்மண்ணப்பட்டரே, நமஸ்காரம், வாங்கோ வாங்கோ. என்ன இந்த வாட்டி எடுக்கிற உச்சி வெயில நடைபயணம் ஆறீர்? நமஸ்காரம் நமஸ்காரம். ஸ்ரீமுஷ்டம் வரைக்கும் ஒரு வேலை, அதுதான் போயிட்டு வர்றேன். பெத்தவா ஸ்தானத்திலிருந்து கடமையை வேஷா முடிச்சுட்டேல், ஆத்துல பிள்ளைங்க இல்லாம உம வீட்டு மாமி சதா கவலைப்படுறதா என் ஆத்துக்காரி சொல்லிண்டே இருப்பா. ஆமா, என்ன பண்றது, எல்லாத்தையும் காலாகாலத்துல முடிக்க வேண்டியிருக்கு. நான் கிளம்பி ரொம்ப நாழி ஆயிடுத்து, ஆத்துல கோபி தனியா இருப்பா, அப்ப நான் வர்றேன். வாங்கோ வாங்கோ, வேஷா போயிட்டு வாங்கோ. பகவானே என்ன வெயில், அக்னி பகவான் இப்படி சுட்டெடுக்கிறார். கோபி குடிக்க கொஞ்சம் ஜலம் கொண்டு வாடி. கோபி கோபி எங்க போயிட்டா இவ? பாங்கோ ரொம்ப நாளி ஆயிடுதா? ஆரம்பிச்சுட்டியா? நேத்தே சொன்னேன், இப்படியே கவலைப்பட்டு இருந்தா உடம்புக்கு ஆகாதுரி. பெத்த பாசம் நீ அழுது தீத்துடுற, நான் யார்கிட்ட போய் சொல்றது? பொண்ணா பிறந்தா அடுத்த ஆத்துக்கு போய் தாண்டி ஆகணும், நேரம் வந்தது முடிஞ்சிட்டது. குருராஜ அவனை ஆத்துலேயே வச்சுருந்து சமையல் கத்து கொடுப்பியா? அவனுக்கும் நேரம் வந்தெடுத்தோ குருகுலம் போயிட்டான். உன் கவலையை போக்க பகவான் உனக்கு இன்னொரு புத்திர பாக்கியம் கொடுத்திருந்தா நன்னா இருந்திருக்கும். கோபிகாம்பாலிடம் பேசிக்கொண்டே திம்மண்ணப்பட்டர் தம் இல்லத்தில் இருந்த திருப்பதி ஏழுமலையானின் விக்கிரகத்தை பார்த்தார். என்ன ஆச்சரியம், அந்த விக்கிரகத்திலிருந்து ஒரு புஷ்பம் கீழே விழுந்தது. ஏதோ முடிவுக்கு வந்தவராக, சரி நீ ஒரு காரியம் பண்ணு, வேட்டி வஸ்திரம் புடவையெல்லாம் எடுத்து பிரயாணத்துக்கு தயார் பண்ணு, திருப்பதி போயிட்டு பகவானை சேவிச்சுட்டு வரலாம். உனக்கும் கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவா கருணையால் பிறந்தவா தானே வேங்கடாம்பிகையும் குருராஜனும், அவரை பார்த்தா நம்ம கவலை குறையும். எல்லாத்தையும் எடுத்து வை. சரிண்ணா, எடுத்து வைக்கிறேன். சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வை, நான் போய் வண்டிக்காரன் காசு அடைச்சு ரெண்டு நாளைக்கு வீணை பயிற்சி இல்லைன்னு குழந்தைங்க ஆத்துல சொல்லிட்டு வர சொல்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம்.
கோபி, என் கையை பிடிச்சிட்டு பொறுமையா கீழே பார்த்து நடந்துவா. பார்த்து பார்த்து சீனிவாசனே சரணம், பிரசன்ன வெங்கடேசனே சரணம், திருமலை வாசா சரணம், வைகுண்ட நாதா சரணம், கோவிந்த வாசனே சரணம். கோபி, செத்த உட்கார்ந்துட்டு போவோமா? சரிண்ணா. சாமிகளே, சிரமம் பார்க்காம பொடி நடையா போனா இருட்டுறதுக்குள்ள திருமலை போயிடலாம். வாங்க, அங்க போய் செத்த சாயலாம். கொஞ்சம் நாடி சொல்லி போகலாம்ண்ணா, உடம்பு ரொம்ப அசதியா இருக்கு. நீங்க போங்க, நாங்க பின்னாடியே வர்றோம். கோபி, திருமலை வந்துட்டோம், இங்கேயே படுத்து செத்த ஓய்வெடுப்போம். காலையில் முதல் தரிசனமாக தரிசனம் பண்ணிடுவோம். இங்கே இப்படி படுத்துக்க, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன். புத்திர பாக்கியம் வேண்டி திருமலை வெங்கடவனை தரிசிக்க அதீத பக்தியுடன் வந்த கோபிகாம்பாளும் திம்மண்ணப்பட்டரும் மலையேறிய அசதியின் காரணமாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். அப்பொழுது அகிலமே வணங்கும் வரத்தை பெற்ற மகிழ்ச்சியில் திருப்பதியிலிருந்து திருப்தியுடன் திரும்பினர் திம்மண்ணப்பட்ட தம்பதிகள். நாட்களும் நகர்ந்தன. இனிய ஒரு நன்னாளில் கோபிகாம்பாள் கருவுற்றார். திம்மண்ணப்பட்டரும் குடும்பமும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். மாதங்கள் உருண்டோடின. நிறைமாத கர்ப்பிணியான கோபிகாம்பாள் அந்த பொன்னான நன்னாளுக்காக காத்திருந்தார். நாராயணா, நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் பொறுத்துக்கமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. இதோ இதோ வைத்தியக்கார அம்மா வாழ்ச்சுன்னு வந்துடுறேன். ராமா, சீனிவாசா, கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோ. இதோ வந்துடுறேன், இதோ வந்துடுறேன்.
வந்துட்டேன், இதோ வந்துட்டேன், இதோ வந்துட்டேன். மா மா கொஞ்சம் நல்லா பாருங்க, கொஞ்சம் நல்லா பாருங்கம்மா. சாமி கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் வெளியில கூண்டோ. கோபி நல்லா இருக்கல்ல குழந்தை? கையில வில்லு அம்புதான் இல்ல, ராம மாதிரி இருக்கா. பையன் பிறந்திருக்கா சாமி, போய் பாருங்க. நன்றி அன்பர்களே, இந்த வார நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்க, நிச்சயமா பக்தி பரவசத்தோடு இருக்கும் நம்ம நம்புறோம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு வாரமும் சொல்ற மாதிரி இதில் குற்றம் குறைகள் ஏதேனும் இருப்பின் அல்பூர்த்து பொறுத்தருள வேண்டுகிறோம். சென்ற வார நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய அன்பர்கள் எனக்கு வந்து தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் அதோடு மட்டும் இல்லாமல் நேரிலும் எனக்கு எவ்வளோ பாராட்டுதல் கொடுத்தீங்க, எவ்வளோ வந்து ஒரு உந்துதலை கொடுத்தீங்க. நிச்சயமா இந்த பாராட்டுதல்கள் எல்லாத்தையுமே வந்து நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அவருடைய பொற்பாத கமலங்களில் பணிவோடு சமர்ப்பிச்சுக்கிறேன். நான் மீண்டும் வரக்கூடிய வாரங்களில் வந்து இதை எந்த அளவுக்கு செம்மைப்படுத்தி எந்த அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். எம்மால் ஆவது யாதொன்றும் இல்லை, அனைத்துமாய் அவர் இருந்து நித்தமை வழி நடத்துகிறார். இந்த நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு கருவி மட்டுமே. மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு நம்முடைய கோடானு கோடி நன்றிகளை கண்ணீர் துளிகளாக அவர் பாதச்சோற்றில் சமர்ப்பித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது டி மேக்ஸ் சரவணன். நன்றி, வணக்கம்.